அல்சர் வயிற்றுப்புண் வரக்கூடிய துரித உணவுகளின் ஆதிக்கத்தாலும் மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை முறையினாலும் அல்சர்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண் பிரச்சனைனால பலரும் அவதிப்படுறாங்க அதிலும் குறிப்பாக உட்கார்ந்த இடத்திலேயே அதிகம் வேலை செய்பவர்களைத்தான் மிக எளிதாக பாதிக்கிறது அல்சர் அல்சர் மிக எளிதாக குணமாக்கக்கூடிய நோய் என்றாலும் கூட அலட்சியமாக விடும் அது சாதாரண வயிற்று வலி நெஞ்சரிச்சல் வயிறு உப்புசம் என இறுதியில் குடல் புற்றுநோய் வரை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இவ்வளவு பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய இந்த அல்சரை ஆரம்பத்திலே கண்டறிவது எப்படி ஒருத்தருக்கு அல்சர் இருக்குன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க இப்போதற்கான அறிகுறிகளை பார்க்கலாம் ஒன்று ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் அமில எதுக்களிப்புன்னு சொல்லுவாங்க இறப்பைக்கும் உணவு குழாய்க்கும் இடையில் இருக்கும் இந்த அமில அடையும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலமானது உணவு குழாயின் மேல் நோக்கி வரும் இதைத்தான் வந்து அமில எதுக்களிப்புன்னு சொல்றோம் ஏப்பம் அதிகமாக இருப்பது சாப்பிட்ட உணவுகள் தொண்டை நோக்கி வருவது போன்ற அறிகுறிகள் இருப்பது அல்சருக்கான முதல் ஆரம்ப அறிகுறி இரண்டு ஸ்டமக் பெயின் வயிற்று வலி அல்சர் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேல் மற்றும் நடுவயிற்றில் அதிக வலி வந்து உண்டாகும் சாப்பிட்ட உடனேயே வலி உண்டாகுது அப்படின்னா இறப்பையில் புண்கள் இருப்பதற்கான அறிகுறி இந்த கேஸ்டிக் அல்சர்னு சொல்லுவாங்க சாப்பிட்ட பின்பு இரண்டு மூன்று மணி நேரம் கழித்து வலி வருவது அல்லது சாப்பிட்ட சாப்பிட்டவுடன் வலி குறைவது இது போன்ற அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா டியோடினல் அல்சர்ன்னு சொல்லக்கூடிய முன் சிறுகுடலில் அல்சர் இருப்பதற்கான அறிகுறிகள் இதுபோன்று வயிற்று வலி அதிகமாக இருப்பதும் கூட அல்சருக்கான ஒரு அறிகுறி தான் மூன்று நோகங்கிரி பசியின்மை பொதுவாக அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு செரிமான ஆவதற்கு அதிக நேரமாகும் இதன் காரணமாக

காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் வாந்தி உணர்வு இருப்பது மற்றும் வாந்தியின் போது சிறிது ரத்தம் வெளியாவது இது போன்ற அறிகுறிகள் வயிற்றில் அதிக நாட்கள் அல்சர் இருக்கும் போது அது வயிற்று சுவர்களில் இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சிகளை சேதப்படுத்திவிடும் இதன் காரணமாக சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுக்கு போய் தடைபட்டு இரத்த உற்பத்திக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காமல் இரத்த சோகை பிரச்சனை உருவாகும் பிரச்சனையால் அவதிப்போட கூட அல்சர் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஆறு செஸ்ட் பர்னிங் நெஞ்சி எரிச்சல் எரிச்சலுடன் கூடிய நெஞ்சு வலி இடது நெஞ்சின் அடிப்பகுதியில் குத்துவது போன்ற உணர்வு மார்பு பகுதி பாரமாக இருப்பது இது போன்ற அறிகுறிகளும் கூட இறப்பை மற்றும் உணவு குழாயில் அல்சர் இருப்பதற்கான அறிகுறி இதய பாதிப்பின் அறிகுறி போன்றே இருக்கும் ஆனால் அல்சர் இருக்கும் போதும் இது போன்ற நெஞ்சு எரிச்சல் போன்ற நெஞ்சு சார்ந்த வலிகளையும் வந்து உண்டாக்கும் ஏழு திடீர் எடை இழப்பு வாய்க்குழி மற்றும் உணவு குழாயில் அல்சர் இருக்கும் போது உணவை விழுங்கும் போதே அதிக வலியினால் அவதிப்படுவாங்க அது மட்டுமில்லாமல் அல்சர்னால் உண்டாகக்கூடிய செரிமான பாதிப்புகளினாலும் உணவு சரியாக சாப்பிட முடியாது இதன் காரணமாக உடலுக்கு தேவையான போதிய சத்து கிடைக்காமல் திடீர் இழப்பு வந்து உண்டாகும் எட்டு ஹைப்பர் சலைவா வாயில் அதிக உமிழ்நீர் நீர் சுரப்பது சுரக்கும் சுரக்க உமிழ்நீரானது வழக்கத்தை விட அதிகமாக சுரப்பது அல்சர் காரணமாக ஜிஇஆர்டின்னு சொல்லக்கூடிய அமில எதிர்களிப்பு அதிகமாக இருக்கும்போது வாயில் அதிக உமிழ்நீரை சுரந்து கொண்டே இருக்கும் இரவில் தூங்கும்போது கூட இந்த உமிழ்நீர் அதிக சுரந்து கொண்டே இருக்கும் சோ இது போன்ற அறிகுறிகள் இருப்பதும் கூட பெப்டிக் அல்சருக்கான அறிகுறி தான் ஒன்பது பிளாக் ஸ்டோல் மலம் கருப்பாக வெளியேறுவது வயிற்றின் உச்சவரில் அதிக நாட்கள் அல்சர் இருக்கும் அல்லது அல்சர் அதிகமாக இருக்கும் போதோ வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களில் இருந்து இரத்த கசிவு வந்து உண்டாகும் இந்த இரத்தம் உணவுகளுடன் சேர்ந்து மலம் கழிக்கும் போது மலம் கருப்பாக வந்து வெளியேறும் மற்றும் வாந்தியின் போதும் இரத்தம் வெளியாவது உண்டு சோ இது மலத்தில் இரத்தம் வெளியாவதோ அல்லது வாந்தியின் போது இரத்தம் வெளியாவது அப்படின்னா சோ உடனே வந்து மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மிக அவசியமான ஒன்று என்ன நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல ஒருத்தருக்கு அல்சர் இருக்குன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ வந்து ஒரு அல்சர் ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க